வெல்கம் டு ராஜஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ பிரியாணி வித் குக்கும்பர் ஒயிட் குருமா. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நான் ஒரு சின்ன அளவு பட்டை, பிரிஞ்சி இலை சின்னதாக 2, அண்ட் கிராம்பு 2, இது மட்டும் தாங்க போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வெறும் 1/4 கிலோ தான் அரிசி எடுத்திருக்கேன், 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கு சோம்புத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வெங்காயம் 1 பெருசா நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி சின்னதா 2 எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்ல நீல வாக்குல வெட்டிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், 2 சின்ன பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடும்போது வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி, கூடவே இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டுறேன். இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு கூட நம்ம தக்காளி போடலாம், பட் ரெண்டு பேரும் சேர்த்து கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கொஞ்சமா சக்கரைங்க, இங்க பாருங்க, சும்மா கொஞ்சமா. இது எதுக்குன்னா தக்காளி சீக்கிரமா நல்லா வதங்கி வரும், அதுக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம் தான் சேர்த்துக்கலாம், என்னால விட்டுருங்க. அடுத்து இந்த வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம இதுல மசாலா ஐட்டம்ஸா சேர்த்துருவோம். நம்ம நார்மலா வீட்டுல யூஸ் பண்ற குழம்பு தூள் தாங்க. நான் கால் கிலோ அரிசி எடுத்திருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். திட்டமான காரம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நீங்க இந்த 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் வேற 2 போட்டிருக்கேன். ஒரு இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 கரண்டி. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீரகத்தூள். கண்டிப்பா இந்த பொட்டேட்டோ பிரியாணிக்கு ஜீரகத்தூள் வறுத்து அரைச்சு வச்சு சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் பாருங்க, கிட்டத்தட்ட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். 1/4 கிலோ அரிசிக்கு. அரிசியும் நான் கழுவி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஊறிட்டு இருக்கு பாஸ்மதி ரைஸ். இப்போ 1 கைப்புடி புதினா. இப்போ 1 பெரிய உருளைக்கிழங்கு நான் அப்படி நீல வாக்குல வெட்டி வச்சிருக்காங்க. கூடவே கொஞ்சம் பச்சை பட்டாணி, இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்ல பொட்டேட்டோ மட்டும் போட்டா கூட நல்லாவே இருக்குங்க பிரியாணி. இந்த அரிசியில இருக்க தனியா நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம கணக்குல சேர்த்துக்கணுங்க. சோ இப்ப 1/2 பங்கு தண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கு, 1/2 பங்கு தண்ணி, 1, 2. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஊற வச்ச தண்ணி தாங்க நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்ப நம்ம விசில் சேர்த்து 1 விசில் 5 நிமிஷம் சிம் வச்சு எடுத்துடலாம். அதுக்கு மேல வச்சீங்கன்னா குழஞ்சிரும். ஸோ ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு 1 விசில் 5 நிமிஷம் சிம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக குக்கும்பர் ஒயிட் கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு, இதை நம்ம 1 கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். 1 தனியா 1 கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இப்போ இதுல 2 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு. இப்ப வதக்கின பச்சை மிளகாய் பூண்ட மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.
இப்ப நம்ம வெங்காயத்தும் வெங்காயம் பச்சை மிளகாய் அண்ட் பூண்டு ஏன் சேர்த்து வதக்கலன்னா வெங்காயத்தை நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்க போறது இல்ல. சோ அதனாலதான் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். சோ பச்சை மிளகாவும் பூண்டியும் நம்ம நல்லா ஃபைனா அரைக்க போறோம். சோ இப்ப நம்ம அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சமா பிரிஞ்சி இல ரெண்டு கிராம்பு சின்ன பட்டை, ஏன்னா நான் வந்து ஒரு குக்கும்பர் தான் எடுத்திருக்கேன், நார்மல் சைஸ் குக்கும்பர். இப்போ நம்ம இந்த ஒரு குக்கும்பரை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், கூடவே ஒரு சின்ன தக்காளி அது இதில் போட்டுக்கோங்க. இந்த காயெலாம் பெருசாக வேகணும்லாம் அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் நல்லா தான் இருக்கும். இது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் வேக வைங்க. ஸோ ஆஃப் குக்டாக இருந்தால் நல்லா தாங்க இருக்கும், அப்போ தான் கலர் மாறாமலையும் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து வதக்கின பச்சை மிளகாய் பூண்டு அண்ட் இந்த தேங்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இதுதாங்க டேஸ்ட் அண்ட் திக்னஸ் கொடுக்கும். இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோங்க இந்த தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு. இதில் இப்போ நம்ம முதல்ல வதக்கி எடுத்தோம் இல்லைங்களா இந்த வெங்காயம், அதை ஜஸ்ட் போட்டு ரிவர்ஸில் அடிங்க. ரொம்ப நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க கூட ரிவர்ஸில் ஜெர்க் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்ப நம்ம இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இதுல தேவையான உப்பு சேர்த்துலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்ச இந்த தேங்காய் இதுல சேர்த்துலாம். இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஜஸ்ட் ஒரு கொதி தாங்க வரணும், தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டுடாதீங்க. இப்ப இது ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கிரேவி பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை இடியாப்பம் எதுக்காக இருந்தாலும் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லா பிரியாணிக்குமே நல்லாவே சூட் ஆகுங்க. சில பேருக்கு தயிர் பச்சடி ஒத்துக்காது இல்லைங்களா, அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.